ஏயா தீபாவளிக்கு தேவரைய பட்டாசு வெடிக்காமையே வாயிலேயே டமால் டிமில் டமால் டிமில் சவுண்ட் கொடுப்பாரு. இன்னைக்குன்னா புதுசா பட்டாசு எல்லாம் உடச்சு அமக்கலம் பண்றாரு. ஏலே இது தெரியாதா உனக்கு, தேவரைய புள்ள சக்தி இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல. ரொம்ப நாள் கழிச்சு என் மனைவி ஊர்ல இருந்து வரா, இந்த நேரம் பார்த்து ஒருவாய் உள்ளையும் காணுமே. இசைக்கு ஏலா இசைக்கு ஐயா கூப்பிட்டீங்களா? ஏலே கொள்ளைக்கு போற இடத்துல இருந்து இலையோட வர நீங்க தானே போற இடத்துல சாப்பிட்டுக்கோன்னு சொன்னீங்க, அதான் போற இடத்துல சாப்பிட்டு நீங்களே சாப்பிட வரீங்களா? டீச்சர் போல நானே என்ன சக்தி வரல சக்தி வரல பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏழை குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏழை இன்னும் சக்தி வரல. சக்தி வரலன்னா நல்லா பால முட்டிய சாப்பிட்டுட்டு பச்சக்கு பச்சக்குன்னு தண்டால எடுங்க, நல்லா சக்தி வரும். என்னல புரிச்ச வீட்டுல கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துருச்சுல, அதான் வரல. நீ உன வாழ்க்கை குடுக்கறியா? ஐயா இல்ல இசைக்கு, நானும் இந்த மண்ணல பிறந்த வந்தே, உனக்கு எந்த அளவுக்கு ஏடா குடமா பேச தெரியுமோ, மொக்க போட தெரியுமோ, அதை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பெருமையா கடமை? ஆமா நம்ம மவே சத்தி ஊர்ல வரானே, ஸ்டேஷனுக்கு வண்டி அமிச்சிட்டியோ? அமிச்சாச்சியா? ஐயா அவசரப்பட்டு அனுப்பிச்சு வச்சா, வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு போய் சொல்லி நடக்க வச்சே கூட்ட வர வேண்டியதானே. என் கூடவே இருக்க என் அறிவு உனக்கு கொஞ்சம் கூடவா இல்ல? போய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி கூட்டு வா. ஐயா நம்ம வீட்டுல இருக்கிறது குதிரை வண்டி ஐயா, அத போய் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல சொல்றீங்களே? ஐயா குதிரை வண்டி பஞ்சர்னு போய் சொல்ல மாட்டியா? இந்த ஐயாவுக்காக இந்த சிட்டம் போய் உள்ள சொல்ல மாட்டியா? சொல்றியா? கண்டிப்பா சொல்றியா? ஐயா இசைக்கு உண்மையாத்தான் சொல்றியா இல்ல போய் சொல்றியா? ஐயா உண்மையா சொல்றியா? ஐயா உன்னை பொய்தான சொல்ல சொன்ன, உண்மையை சொல்றேங்கிற. சரியா பொய்யே சொல்றியா? ஐயா கிட்டே போய் சொல்ல. ஐயா இப்ப பொய்ய சொல்றதா இல்ல உண்மையா சொல்றதா? பொய்யே சொல்லியா, ஆனா அது உண்மையா இருக்கணும். அப்படி அது பொய்யாயிடுச்சுனா நீ எனக்கு உண்மையா இல்லன்னு அர்த்தம் ஆயிடும். என்ன புரியுதா? புரிஞ்சிருச்சியா? என்னையா சொல்ற எனக்கும் புரியல, கேக்குற ஜனங்களுக்கும் புரியல, உனக்கு மட்டும் புரிஞ்சதுன்னு போய் சொல்றியா? பழக்கொடுத்தி இவங்க தெரிஞ்சுதான் நோ பிக் ஒன்லி ஸ்மால் குட்டி. மாமா இசக்கி பண்ணி என்ன சாப்பிடும்? நம்ம போடுறது சாப்பிடும். நம்ம போடுறதா? ஒண்ணும் புரியலையே இசக்கி. பானே இவன் பேசுறது உனக்கு புரியாத வரைக்கும் நல்லது, புரிஞ்சதுன்னா நீ அவனை செருப்பாலே அடிப்ப. சக்தி ஐயா பட்டணத்துல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? மொத வாங்கிட்டு வந்த ஐயா, உனக்கு வேணுமா? அத நாங்க ஊருக்குள்ள நிறைய வாங்கினுக்கிறோம், வேற புதுசா இருந்தா சொல்லுங்க. சும்மா இருப்பா, பட்டணத்துல இருந்து வந்த தம்பியை தொந்தரவு பண்ணுகிறா. ஏன்பா சக்தி படிப்பெல்லாம் முடிச்சிட்டியாப்பா? இல்லங்க ஐயா, இன்னும் ரெண்டு பேப்பர் வச்சிருக்கேன். ஏன்பா ரெண்டு பேப்பர் வச்சிருக்கா? நிறைய பேப்பர் இருந்தா தானே எடைக்கு போட்டு காசு வாங்க முடியும். நம்ம கூழ் கூழ்ன்ற ஆடி மாசத்துக்கு கூழ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு யாரா சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறது? எல்லாம் எங்க பெரிய ஐயா தான். சக்தி எதுக்கு ஐயா கூட 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 பேசிருக்கிறேன்? சக்தி ஏன் கூட தாண்டா பேசுறா? ஐயா நான் கூட உங்க கூட 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 பேசுறதுல சக்தி உங்க கூட 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 பேசுறா? சக்தி யார் கூடயும் போகாம உங்க கூட வந்த பாருங்க, இதுக்கு எங்க அப்பா கூட இருந்திருப்பாரு.